ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆனந்தலக்ஷ்மி வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பைசி கண்ணம்மா இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது மீண்டும் வந்தவள் கதையினுடைய பதினோராவது அத்தியாயம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ நம்ம கதையை கேட்கலாம் மீண்டும் வந்தவள் அத்தியாயம் பதினொன்று சேலம் மத்திய பகுதிகளில் மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தன அதனால் வாகன நெரிசல்கள் ஆங்காங்கே ஏற்பட்டு மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியது அங்கே ஒரு காரில் ஒரு பெண் காரில் இருந்தபடியே சாலையின் ஓரத்தில் பெரிதாய் அமைந்திருந்த அந்த தேவாலயத்தை பார்த்து மனதினுள் வேண்டிக் ஜீசஸ் இன்னைக்கு நான் முதன் முதலா சேவை செய்ய போறேன் எனக்கு எப்பவும் உங்க அன்பும் கருணையும் தந்தருள் வீராக அவள் பெயர் ரினி வயது இருபத்தி ஆறு மிகாமல் இருக்கும் பார்ப்பதற்கு அழகாய் கருணை ததும்பும் விழிகளுடன் பளிச்சென்ற முகத்தில் அப்பழுக்கற்ற ஞானம் பெற்று அமைதியாய் காட்சியளித்தாள் அந்த கார் மருத்துவமனை நோக்கி சென்றது அங்கு அவளை வரவேற்க சிறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மருத்துவர்கள் அனைவரும் அந்த அறையை வந்தடைந்தனர் கருஞ்சிவப்பு வண்ணத்தில் புடவை அணிந்து பணிவாய் அந்த அறையினுள் நுழைந்தாள் ரினி அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர் வெல்கம் மிஸ் ரினி என்றார் தலைமை மருத்துவர் மச் சார் இன்னையிலிருந்து ரினி இங்கதான் நியூரோ ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ண போறாங்க நம்ம டீம்ல இனி ரினிக்கும் இடம் உண்டு என அவர் விளக்கங்களை கூறி முடித்தார் அனைவரிடமும் பரஸ்பர அறிமுகம் முடிந்தது ஆனால் அவளோ ஒருவரை தேடிக்கொண்டிருந்தாள் கடைசி வரை அவள் கண்களுக்கு அந்த மனிதர் தென்படவில்லை மருத்துவமனையின் அனைத்து பகுதிகளையும் பார்த்துவிட்டு அவளுக்கு ஒதுக்கிய அறையில் சென்று அமர்ந்து அவளுடைய சேவையை துவங்கினாள் தூயவன் மருத்துவமனைக்கு சற்று தாமதமாக வந்து சேர்ந்தான் வந்த பின்பு தாரணிக்கு போன் செய்து அவன் மருத்துவமனைக்கு வந்துவிட்டதை தெரியப்படுத்தி அவள் வருகைக்காக காத்திருந்தான் வெளியே இருந்து தூயவனின் உதவி செவிலியர் அரை வந்து அவனை காண அவனது ஜூனியர் வந்திருப்பதாக தெரிவித்தார் ஜூனியரா சரி வர சொல்லுங்க சிஸ்டர் என்ன தாரணி ஜூனியர்னு சொல்லிட்டு வரா என யோசித்தான் தூயவன் ஆனால் அங்கு வந்தது டாக்டர் ரினி ஹடடே ரினி நீயா ஹாம சீனியர் என்ன நீங்க எதிர்பார்க்க வாய்ப்பில்லை தான் நான் வந்த உடனே உங்களை தான் தேடுனேன் என புன்னகை பூத்தால் ரினி ஹாம ரினி ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு நான் இன்னைக்கு லேட்டா தான் வந்தேன் பரவாயில்லப்பா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு சீனியர் ம் உனக்கு கல்யாணமா இல்லப்பா உங்களுக்கு போட்டியா நான் இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்க டிபார்ட்மெண்ட் தான் அட பாவி காலேஜில் தான் நிறைய செமினார்ஸ் ஒன்னா போயிருக்கோம் இங்கேயும் போட்டிக்கு வந்துட்டியா நீங்க எங்க போனாலும் தொந்தரவு பண்ண தான் இருப்பேன் சீனியர் சரி சரி எல்லாம் என்னோட தலையெழுத்து தான் என்ன சிரித்தான் தூயவன் இதற்கிடையில் மீண்டும் அந்த செவிலியர் வந்து தாரணி என்ற பெண் தூயவனை பார்க்க வந்துள்ளதாக கூறினார் உடனே வர சொல்லுங்க சிஸ்டர் என வேகமாக கூறினான் தூயவன் ஓகே ரினி நம்ம அப்புறமா பேசலாம் ஒரு சின்ன வேலை என ரிணியிடம் கூறினான் ஓகே சீனியர் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க ஒர்க் பாருங்க தேங்க்ஸ் பா தாரணி உள்ளே வருவதற்கும் ரினி வெளியே செல்வதற்கும் சரியாக இருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு நொடி பார்த்து கொண்டனர் யார் இந்த பொண்ணு தூயவனை பார்க்க வந்திருக்கா பார்க்கவே லட்சணமா இருக்கா ஒருவேளை தூயவனோட லவ்வரா இருக்குமோ என நினைத்துக்கொண்டே கொண்டே நடந்தால் ரினி அட யார் இவங்க தூயவன் கூட பேசிட்டு கிளம்புறாங்க பார்க்கவே அழகா இருக்காங்க ஒருவேளை தூயவனோட லவ்வரா இருக்குமோ அப்போ வேதாவை லவ் பண்ணது என்னாச்சு என யோசித்தபடியே உள்ளே வந்தாள் தாரணி வா தாரணி உட்கார்ப்பா ம் தேங்க்ஸ் டாக்டர் எப்படி இருக்கு தாரணி ரொம்ப நாள் ஆச்சு அதான் நேத்தே சொன்னேன்ல ஏதோ இருக்கேன் என்ன சிரித்தால் தாரணி வாயாடிதான் சரி சொல்லுங்க என்ன விஷயம் டாக்டர் தாரணி நான் என்ன கேப்பேன்னு உனக்கே தெரியும் நேத்தே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிறிது நேர மௌனம் நல்லா தெரியும் டாக்டர் வேதாவை பத்தி கேட்க வரீங்கன்னு புரியுது ஹாமதாரணி நான் வேதாவை பத்தி தான் தெரிஞ்சுக்க உன்னை கூப்பிட்டேன் டாக்டர் என்ன விஷயம் தெரியணும் தன்னுடைய மொபைலை ஓபன் செய்து வேதாவின் ஃபைலை காட்டினான் தூயவன் நான் அனுப்புன ஃபைல்ஸை எனக்கே காட்டுறீங்க என்ன நீ அனுப்புனியா ஆமாப்பா நான் தான் டாக்டர் குணசேகரன் சாருக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் தூயவன் அதுவும் தப்பு சார் நான் தான் உங்ககிட்ட அனுப்ப சொன்னேன் என்ன நீயா ஏன் என ஆச்சரியமாக கேட்டான் தூயவன் ஏனா இது மருந்து மாத்திரையில சரி பண்ற விஷயம் இல்ல உங்க அன்பால் தான் சரி பண்ண முடியும் ஏய் தாரிணி நீ என்ன பேசுற வேதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நான் எப்படி என பதில் சொல்ல திணறினான் உங்களை லவ் பண்ற பொண்ணுக்கு நீங்கள் தான் அன்பு காட்டணும் உனக்கு புரியுதா தாரணி என்ன புரியணும் அவ கல்யாணமான பொண்ணு யாரு சொன்னா நீ தானே சொன்ன அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேதா தான் அப்படி சொல்ல சொன்னான் அதான் சொன்னேன் ஏய் ரொம்ப குழப்பாத ப்ளீஸ் டாக்டர் உங்க வேதாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நிச்சயம் மட்டும்தான் ஆச்சு தாரணி இது உண்மையா என மகிழ்ச்சியுடன் கண்ணீர் பெருக கேட்டான் ஆமா டாக்டர் உங்க வேதா உங்களை விட்டு யாரையாவது கல்யாணம் செய்வாளா தூயவன் மனம் பரவசத்தில் துள்ளி குதித்தது மூச்சு காற்று வேகமாக இருந்தது முகத்தில் புன்னகை மலர கண்ணீருடன் எதையோ சாதித்த திருப்தியில் அமைதியாக நின்றான் ஹலோ டாக்டர் என்ன சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு தாரணி எனக்கு மறுபிறவி கிடைச்ச மாதிரி இருக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ரொம்ப தேங்க்ஸ் என அவள் கைகளை பற்றி கூறினான் வேதா மீதான தூயவனின் உண்மையான காதலை எண்ணி வியப்பின் உச்சிக்கே சென்றால் தாரணி வேதா கொடுத்து வச்சவதான் டாக்டர் இப்படி நீங்க லவ் யாருதான் உங்களை விட்டு கொடுப்பாங்க அவன் காதில் எதுவும் விழவில்லை அவன் வேறொரு உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தான் தாரணியும் அவன் இயல்பு நிலைக்கு திரும்ப வரும் வரை காத்திருந்தாள் கடலில் தத்தளித்த வழி தெரியா படகு போல் இத்தனை நாள் இருந்தவனை தாரணி கூறிய வார்த்தை அவனுக்கு கலங்கரை விளக்கம் போல இருந்தது ஆனா ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல சொன்னா அது எனக்கும் தெரியல டாக்டர் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா உயிருக்கு ஆபத்து எனக்கு வேற வழி தெரியலன்னு அழுதா ஏ லூசு டாக்டர் கிட்ட சொல்லு அவர் எப்படியாவது உன்னோட பிரச்சனையிலேருந்து காப்பாத்து வரவேதான்னு சொன்னேன் இல்ல தரணி அப்படி ஏதாவது நடந்தா அவர் உயிருக்கும் ஆபத்து என்னால அவருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னான் நான் சொல்லத்தான் போறேன்னு பிடிவாதமாக சொன்னேன் ப்ளீஸ் எனக்காகவும் அவருக்காகவும் நீ இந்த உதவியை பண்ணியே தான் ஆகணும்னு ரொம்ப கெஞ்சினா எனக்கு நிலமை ரொம்ப சீரியஸ்னு புரிஞ்சுது பேசிகிட்டு இருக்கும்போதே காலையும் கட் பண்ணிட்டா அவளை ரீச் பண்ண முடியல அவளை நேரில் பார்க்கவும் முடியல ஆனால் அன்னைக்கு ரொம்ப அழுதா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளுக்கு மேரேஜ் ஆகலைன்னு தெரிஞ்சுது அதே சமயம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுது நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க அம்மா கிட்ட ரகசியமாக கேட்டு தான் அனுப்புனேன் இனி நீங்கள் தான் அவளை உங்கள் பழைய வேதாவை மாற்றணும் என நடந்தவற்றை விளக்கமாக கூறினாள் தாரணி அவள் கூறியதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான் தூயவன் அப்புறம் எனக்கு அவளோட இந்த நிலைமை மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் எனக்கும் தான் தாரணி இனி நீங்க தான் அவளை காப்பாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும் டாக்டர் இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும் தாரணி நீ வேதாவுக்கு செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவ என்னோட ஃப்ரெண்டுப்பா இதுல என்ன இருக்கு சரி வா காஃபி சாப்பிட போலாம் ரொம்ப ஹாப்பி போல இருவரும் வெளியே கிளம்பினர் அவர்கள் செல்வதை ரினி பார்த்து கொண்டிருந்தாள் ஹோ இந்த பொண்ணு தூயவனோட லவ்வர் போல கொடுத்து வச்சவ என பெருமூச்சு விட்டாள் ரினி மீண்டும் வந்தவள் தொடரும்